மறைந்த குடியரசு முன்னாள் தலைவர் பிரணாப் முகர்ஜிக்கு இந்திய அளவில் முக்கியமான அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களுடைய மரியாதையை செலுத்தி வருகிறார்கள். இந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்க முடிகிறது. நம்மோடு கூடுதல் விவரங்களோடு நம்முடைய மூத்த செய்தியாளர் மதியழகன் இணைந்திருக்கிறார். மதியழகன், அங்க நிலவரம் எப்படி இருக்கிறது? யார் யார் எந்த மாதிரியான தலைவர்கள், யார் யாரெல்லாம் வந்து நம்முடைய குடியரசு முன்னாள் தலைவர் பிரணாப் முகர்ஜிக்கு மலரஞ்சி செலுத்தி கொண்டிருக்கிறார்கள்? விவரங்களை பதிவு பண்ணுங்க தினேஷ். நேற்று உயிரிழந்த குடியரசு முன்னாள் தலைவர் பிரணாப் முகர்ஜி அவர்களினுடைய உடலானது இன்று காலை 9:10 அளவில் டெல்லி ராஜாஜி மார்க் இல்லத்தில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்திற்கு கொண்டு வரப்பட்டது. அங்கு முதலில் அரசு சார்ந்த மரியாதைகள் செலுத்தப்பட்டிருக்கின்றன. உள்துறை செயலாளர், பாதுகாப்புத்துறை செயலாளர், பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா ஆகியோர் அஞ்சலி செலுத்தினார்கள். தமிழகத்திலிருந்து தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவரும் மாநிலங்களவை உறுப்பினருமான ஜி கே வாசன் அஞ்சலி செலுத்தினார். அதற்கு அடுத்தபடியாக திமுக சார்பில் நாடாளுமன்ற திமுக குழு தலைவர் டி ஆர் பாலு அஞ்சலி செலுத்தினார். அதற்கு அடுத்தபடியாக பிரதமர் மோடி, குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு மற்றும் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் அஞ்சலி செலுத்தினார்கள் அரசு சார்பில், அரசு மரியாதையாக. அதற்கு அடுத்தபடியாக டெல்லி மாநில முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால், டெல்லி துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியா ஆகியோரும் அஞ்சலி செலுத்தினார்கள். அதைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி சார்பிலும் அஞ்சலி செலுத்தும் நிகழ்வானது நடைபெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து 2 அளவில் பிரணாப் முகர்ஜி அவர்களினுடைய உடலானது அடக்கம் செய்யப்பட இருக்கிறது தினேஷ். மதியழகன், தமிழக அரசின் சார்பில் அரசு சார்பில் யார் மரியாதை செலுத்த இருக்கிறார்கள், அது குறித்த தகவல் ஏதாவது இருக்கிறதா? இது தொடர்பாக இங்கு டெல்லியில் இருக்கக்கூடிய தமிழக இல்லத்தை தொடர்பு கொண்டு கேட்ட பொழுது தமிழக அரசு சார்பில் யாரும் வரவில்லை என்று, வருவது தொடர்பான எந்த தகவலும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அதிமுக சார்பிலும் யாரும் வரவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திமுகவை பொறுத்தவரைக்கும் பிரணாப் அவர்களுடன் நீண்ட நெடிய தொடர்பு இருக்கிறது. அதே போல ஜி கே வாசன் அவர்களும் காங்கிரஸ் கட்சியில் இருந்தபொழுது பிரணாப் முகர்ஜியுடன் நெருங்கி பழகியவர் மற்றும் அவர் தனிப்பட்ட ரீதியிலேயே ஜி கே வாசன் அவர்கள் மிகவும் ஒரு நட்பின் அடிப்படையில் இருந்ததால் முதலில் அரசியல் கட்சி பிரமுகர்களை பொறுத்தவரைக்கும் ஜி கே வாசன் தான் அஞ்சலி செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து டி ஆர் பாலு அஞ்சலி செலுத்தியிருக்கிறார்கள். ஆனால் அதிமுக சார்பிலோ அல்லது தமிழக அரசு சார்பிலோ யாரும் வந்து அஞ்சலி செலுத்துவதற்கான அறிவிப்புகள் எதுவும் தற்பொழுது வரை தெரிவிக்கப்படவில்லை. 12 அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சியானது முடிவடைய இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 11:30 வரை அரசியல் பிரமுகர்கள் அஞ்சலி செலுத்துகிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக 11:30 12 வரையும் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 12 அந்த அஞ்சலி செலுத்தும் நிகழ்வுகள் அனைத்தும் முடிக்கப்பட்டு அவரினுடைய உடலானது ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மதியழகன். தற்போது தமாக தலைவர் ஜி கே வாசன் இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை நாம் நேரடியாக பார்க்கலாம். ஈடு செய்ய முடியாத இழப்பு, தன்னுடைய அறிவாற்றலால் அனுபவத்தால் நாட்டினுடைய வளர்ச்சிக்காகவும் பாதுகாப்பிற்காகவும் தான் சார்ந்த பொறுப்புகளிலே உயர்ந்த பணி செய்து அதில் முத்திரை பதித்த பெருமை அவர்களுக்கு உண்டு. எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, ஆளும் கட்சியாக இருந்தாலும் சரி, அவருடைய இறுதி மூச்சு வரை அவர்களிடம் ஆலோசனை கேட்கக்கூடிய நிலையிலேயே அவர்கள் உயர்ந்த தலைவராக செயல்பட்டார்கள். இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவராக, அந்த இயக்கத்தினுடைய வளர்ச்சிக்காக அரும்பாடுபட்டவர். வேற்றுமையில் ஒற்றுமை என்பதை கடைபிடிக்கக்கூடிய உயர்ந்த நிலையிலே செயல்பட்ட காரணத்தினால் பாரதிய ஜனதா அரசு அவர்களுக்கு பாரத ரத்னா விருது கொடுத்து அவருடைய புகழுக்கு பெருமை சேர்த்தது என்பதை குறிப்பிட விரும்புகிறேன். சர்வதேச தலைவர்களால் தன்னுடைய உயர்ந்த அனுபவத்தால் செயல்பாட்டால் மதிக்கப்பட்டவர். இளைஞர்கள், குறிப்பாக மாணவர்கள், அரசியலுக்கு புதிதாக வருபவர்களுக்கு தன்னுடைய அனுபவத்தால் பல அறிவுரைகளை கூறி அவர்களை சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினராகவும்
தாங்கள் சார்ந்திருக்கின்ற இயக்கத்திலே உயர்ந்த ஸ்தானத்தை அடைய வைத்த பெருமை திரு பிரணாப் முகர்ஜி அவர்களுக்கு உண்டு. மறைந்த மக்கள் தலைவர் ஐயா மூப்பனார் அவர்களோடு கடந்த 45 வருட காலமாக குடும்ப நண்பராக செயல்பட்டவர்கள். அவர்கள் மறைந்த பிறகு அவர்கள் மீது இருந்து கொண்ட அன்பின் காரணமாக, நட்பின் காரணமாக ஐயா மூப்பனார் அவர்களது சொந்த பகுதியான, சொந்த நகரமான கும்பகோணத்திற்கு நேரடியாக வந்து அவர்களது திருவுருவச் சிலையை திறந்து வைத்ததை இந்த நேரத்திலே நான் நன்றியோடு நினைவு கூற விரும்புகிறேன். தலைவர் மூப்பனார் அவர்களது மறைவிற்கு பிறகு என்னுடைய பொது வாழ்வில் அக்கறை கொண்டவர்களாக செயல்பட்டவர்கள் என்பதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். மேலும் தமிழகத்தினுடைய பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள், முன்னாள் மரியாதைக்குரிய மறைந்த முதல்வர்கள், தமிழகத்துடைய மூத்த தலைவர்களோடு பழகியவர்கள், அவர்களோடு கலந்து பேசி பல நேரங்களிலே ஆட்சியில் இருக்கும்போது இன்றைய தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு அன்றே அவர்களுடைய உயர்ந்த முடிவால் பல நன்மைகள் கிடைத்ததை நான் இன்றைக்கு நினைவுகூர விரும்புகிறேன். மேலும் திரு பிரணாப் முகர்ஜி அவர்கள் நாடு உயர வேண்டும், வளர வேண்டும், சிறக்க வேண்டும்,